அடுத்தது, நான் பூமாலை கடை வைத்திருக்கிறேன். பிரமத சகோதரர்கள் பூமாலையை இறந்தவருக்கு போடுவார்கள், சிலைகளுக்கு போடுவார்கள், புதிய வீடு கட்டியவர்கள் வீட்டின் வாசலில் தொங்க விடுவார்கள். அதனால் இந்த வியாபாரம் செய்யக்கூடாது என்று சிலர் என்னிடம் சொன்னார்கள். பூமாலையை விற்பது இஸ்லாத்தில் கூடுமா கூடாதா என்ற விளக்கத்தை கொடுக்கவும் கேட்டுக்கிறேன். அதாவது இந்த பூமாலைக்கு இந்த ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி சட்டமாகலாம் நீ அறிய வேணாம். பொதுவாக ஒரு அம்சம் அதை விளங்கிட்டா, அது பூமாலையாக இருந்தாலும் சரி புளிமூட்டையாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் அந்த அளவுகோல என்ன செய்யலாம், நம்ம தீர்ப்பு எடுத்துக்கொள்ளலாம். பூமாலை தனியாக வச்சிருங்க. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருள் வந்து முற்றிலுமாக தடுக்கப்பட்டுச்சுன்னு வைங்க, முற்றிலுமாக ஹராமாக்குற விஷயமாக இருந்தால், முற்றிலும் கேடு செய்ய தடை செய்யப்பட்ட காரியமாக இருந்தால் அந்த வியாபாரம் பண்ணக்கூடாது. உதாரணமாக ஒரு சிலையை செஞ்சு விற்கிறாங்க, இந்த சிலை என்பது முற்றிலும் தடுக்கப்பட்ட விஷயம். இந்த அந்த மாதிரி சிலை சிற்பம் அதெல்லாம் விற்கலாமான்னு கேட்டால் அது விற்கக்கூடாதுன்றோம். அதே நேரத்தில் வந்து பயன்படுத்துகிற பொருள் இருக்கு பாருங்க, அந்த பொருள்களை பொறுத்த வரைக்கும் அதில் நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம். இப்படி பொருள்கள் நிறைய இருக்கிறது. அந்த மாதிரி பொருள்களை ஒருத்தன் கெட்டதுக்கு பயன்படுத்துகிறான் என்ற நோக்கத்தை வைத்து கூடாதுன்னு சொல்லக்கூடாது. இப்போ தேங்காய் இருக்குது, தேங்காயை வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்துவோம், நம்ம சட்னி அரைக்க பயன்படுத்துவோம், குழம்பு வைப்பதற்கு பயன்படுத்துவோம், சும்மா சாப்பிட்ற கூட என்ன செய்வோம் பயன்படுத்துவோம். இதெல்லாம் வந்து தேங்காயுடைய ஒரு தேங்காய் பால் எடுத்து அதிலிருந்து பல பதார்த்தங்களை எல்லாம் செய்வோம். இதுக்கு தான் தேங்காய் எல்லோரும் வாங்குகிறாங்க. அதே தேங்காயை சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், சும்மா ஒரு சிலைக்கு பண்ணி உடைப்பாங்க, எந்த நன்மையும் இல்லாமல் ஒரு சிலைகளுக்கு பரிச்சையில் பாஸ் ஆனால் இத்தனை தேங்காய் உடைக்கிறேன் என்று உடைப்பார்கள். இப்போ இந்த 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 பயன்பாடு தப்பு இஸ்லாத்தின் அடிப்படையில், அவங்களுக்கு மார்க்கத்தில் உள்ளது, அவங்க செய்கிற விஷயம் வேறு. பிற மதத்துக்காரங்களுக்கு அவங்க அதை மதம்னு நம்புகிறாங்க, அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க. நமக்கு என்ன சட்டம்னு கேட்டால், இதை வந்து நம்ம வந்து செய்யக்கூடாது. இப்போ நம்மள்கிட்ட தேங்காய் வாங்கிட்டு போய் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி காரியத்துக்கு பயன்படுத்துகிறார், பூஜை புனஸ்காரம் மந்திரி மாந்திரம் வைக்கிறதுக்கு இப்படி பல விஷயங்களுக்கு தேங்காயை பயன்படுத்துகிறாருன்னு சொன்னால், நம்ம எதை பார்க்கணும்னு கேட்டால், இந்த தேங்காய் அதுக்குள்ள பொருளா? தேங்காய் என்பது வந்து இதெல்லாம் இவங்க நம்பிக்கையை தப்பான நம்பிக்கை வந்த பிறகு இப்படி பார்த்துக்கிட்டாங்க. தேங்காய்ங்கிற ஒரு உணவு, அது இறைவன் நமக்கு அனுமதித்திருக்கிற உணவு. அனுமதித்த ஒரு உணவை எடுத்துக்கிட்டு போய் அவன் வேற ஒன்றுக்கு பயன்படுத்தினான்னு சொன்னால் அதை விற்கக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? தேங்காய் அரிசியை கூட அதை விற்க முடியாது. நீங்கள் தேங்காய் மட்டும்தான் நான் பூஜை செய்வான், அரிசியை கொண்டு தான் படையல் பண்ணுவான், ஒவ்வொன்றையும் மிளகாயை கூட பண்ணுவான், எண்ணெயை படையல் பண்ணுவாங்க, எண்ணெய் விற்கக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? அந்த எண்ணெய் வந்து எதுக்காக இறைவன் படைத்திருக்கிறானோ அதுக்கு தான் அதிகமான பேர் வாங்கி கொண்டு போகிறார்கள். அரிசியை அல்ல எதற்காக படைத்திருக்கிறானோ அதற்கு தான் எல்லா மக்களும் பயன்படுத்துகிறார்கள். ஒரு சின்ன நம்பரில் சின்ன டைமில் அதை வாங்கிட்டு போய் தப்பாக பயன்படுத்துகிறான். இப்போ தப்பாக பயன்படுத்துகிறான் என்பதற்காக வேண்டி அதை விற்கக்கூடாதுன்னு சொல்லலாமான்னா சொல்லக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் பூ மாலைங்கிறீங்க, பூ எதுக்கு உள்ளது? அல்லாஹ் படைத்த எல்லாமே நமக்காக தானே படைச்சிருக்கிறான். கலக்கலக்கும் மாஃபியிலிருந்து ஜமியா பூமியில் உள்ள எல்லாத்தையும் உங்களுக்கு தான் படைத்திருக்கிறான். இப்போ பூவும் நமக்கு தான் படைச்சிட்டான். பூவை பயன்படுத்தலாமல் கூடாதா, அதுக்கு என்ன தடை இருக்குது? பூவுக்கு தடை இல்லை. பூ வந்து அல்லாஹ் படைத்த ஒரு பொருள், அது நறுமணம் வருகிறது. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் சொர்க்கத்தில் வந்து இப்போ பூக்களை நறுமணங்களை எல்லாம் சொல்லத்தான் செய்கிறான். அதனுடைய வாடை வந்து இத்தனை இத்தனை வருஷத்துடைய பயண தூரத்துக்கு அடிக்கும்னு சொன்னால், வாடை எதுலேருந்து வரும்? சொர்க்கத்து மண்ணிலேருந்து வரும். வாடைன்றாலே அதில் பூத்து குழுங்குற அந்த பூக்கள்ல இருந்தானே வரும். சொர்க்கத்தின் வாடைன்னு சொன்னால் சொர்க்கத்தினால் பூங்கா தானே, பூங்கானாலே பூக்கள் தானே. அந்த பூக்கள்லேருந்து ஒரு நறுமணம் அப்படி கமலும் பொழுது இவ்வளோ தூரத்துக்கு அடிக்கும்னு சொல்வதாக இருந்தால் அது நல்ல விஷயந்தானது. அப்போ சொர்க்கத்துக்குள்ள அந்த பூவை வந்து இவன் விளங்க அதுக்கு படைக்கவே இல்லை. எதுக்கு? ஒரு பணத்து கொண்டே போடுறதுக்கு நம்ம படைக்கலை அந்த பூவை. ஏன்? பணத்து உணராது. அந்த ஜனாசாய ஒரு பாடி இறந்த உடல் வந்து அதை வந்து உணர போகிறதில்லை. அந்த பொருளை எடுத்து வேற ஒருத்தன் இதுக்கு பயன்படுத்த இயலமான அதுவும் செய்ய முடியாது. அது பணத்தில் போட்டது மாலை எடுப்பானே வளர்ச்சி எடுக்க மாட்டான். அப்போ அதுக்கு உள்ளே பயன்படுத்தினது இல்லை. ஏதோ ஒரு துர்வாடை வரும் இறந்து போனவர்கிட்ட ஒரு நறுமணத்துக்கு போடுவதாக இருந்தால் சும்மா ஒரு ஸ்ப்ரே அடிச்சு விட்டா, கொஞ்சம் அடிச்சு விட்டா போதும், சின்னதாக முடிஞ்சு போயிடும். அது கொண்டு போய் பயன்படுத்துகிறாங்க, ஒரு சிலைக்கு கொண்டு போய் போடுறாங்க,
வேற வேற என்னென்னதுக்கோ பூவை பயன்படுத்துவாங்க வழங்குதா. அப்போ பூஜை செய்ய போகும்போது அந்த பூமாலை கட்டிக்கிட்டு தூங்க விட்டுருப்பாங்க, சாமிக்கு சாத்திரன்னு போவாங்க. கடவுள் வந்து இறைவன் வந்து அதுக்கெல்லாம் அதெல்லாம் மனிதன் பின்னாடி உண்டாகி கொண்டது. இதெல்லாம் அந்த நம்பிக்கைலாம் வருவதற்கு முன்னாடி பூ என்னது, அது ஒரு நறுமணத்துக்குரியது. சில பூக்கள் திங்க கூட செய்யலாம், அதில் மருத்துவம் உள்ளது இருக்கும். சில பூக்கள் நறுமணத்திற்கு மட்டும் உள்ளதாக இருக்கும். சில பூக்கள் அருவறுப்பான வாடகை தரக்கூடியதாக இருக்கும். அப்போ நல்ல பூக்களை பயன்படுத்திக்கிற வேண்டியதுதான் அப்படிங்கிறது தான் இஸ்லாத்தின் நிலைமை. அப்போ நீங்கள் பூவை விற்கிறதுக்கு மார்க்கத்தை தடை இருக்கானா, தடை இல்லை. அதே மாதிரி இப்போ கல்யாணம் காட்சியில் இந்த பூவை போடுறான்ல, மாலையை போடுறான்ல, அந்த மாலையை முஸ்லீமிலே வச்சுக்கிறோம், கல்யாணத்துக்கு மாலை போடுறாங்க, அது கூட பூ தான். அதில் கூட இந்த பூ ஹராம்னு சொல்வதற்காக நம்ம நினைச்சக்கூடாது, தடுக்கக்கூடாது. எதுக்கு விரயம் பண்ணுற, நீ கல்யாணத்துக்குன்னு சொல்லி 10,000 ரூபாய்க்கு மாலையை போட்டின்னு சொன்னால் அப்போ ஏழைப்பாளையெல்லாம் என்ன செய்வான், சிக்கனமான திருமணத்துக்கு மாத்தங்கிறதுனால தான் அந்த மாலை வேணாங்கிறோம். நம்ம கூட கல்யாணத்துக்குலாம் வேணான்னு சொல்கிறோம், எதுக்காண்டி வேணாங்கிறோம், பூவே ஹராமுங்கிறதுனாலே சொல்கிறோம். இல்லை, பூவை தலையில் வச்சுக்கிறாங்க பெண்கள் ஒரு நறுமணத்துக்காக, அது கணவனை ஈர்ப்பதற்கு அது யூஸ் ஆகுதுன்னு வைக்கிறாங்க, அது தப்பா? அது தப்பு கிடையாது. ஊர் உலகத்துக்கெல்லாம் தம்படாடிங்கிற வச்சிங்கன்னு சொன்னால் அந்த செயல்னால தப்பாக போகும், பூ தப்பு கிடையாது, பூ ஹராம் இல்லை. பூவை நீங்கள் பயன்படுத்துகிற விதம், நறுமணம் பூசிக்கொண்டு வெளியே செல்ல வேண்டாம் அப்படின்லாம் ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்களே, அப்போ நறுமணம் தடுக்கப்பட்டுச்சா, பூசிக்கிட்டு வெளியே செல்வது தடுக்கப்படுதா? வெளியே போகிறது தடுக்கப்படுது. அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பூ வந்து நீங்கள் வந்து பல காரியத்துக்கு பயன்படுற காரணத்தினால அதில் ஹலாலான பயன்பாடும் உண்டு. பூவில் என்ன இருக்குது, ஹலாலான அனுமதிக்கப்பட்ட பயன்பாடும் அதில் உண்டு. அதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு விற்க வேண்டியதான். உங்கள்கிட்ட வாங்கிட்டு போய் ஒருத்தன் தப்பாக பயன்படுத்தினால் நீங்கள் ஹராமையை விற்றீங்க என்று வந்து அல்லாஹ் கேட்க மாட்டான். இன்னும் சொல்ல போனால் சில பொருள்கள் அது ஒரு வகையில் தடுக்கப்பட்டு ஒரு வகையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும், அதை கூட நம்ம விற்கலாம், பயன்படுத்திக்கலாம். உதாரணமாக எடுத்துக்கிறோம், இப்போ நகைக்கடை வைக்கிறோம். நகை என்பது என்னது, தங்கம், தங்க நகைக்கடை வைக்கிறோம். இந்த தங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கு, பெண்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்குது. பட்டு ஆடை வந்து ஆண்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது, பெண்களுக்கு அனுமதிக்கப்பட்டு. அல்லாஹ் வந்து ஆண்கள் பெண்கள் என்று வித்தியாசப்படுத்துறது அல்லாஹ்வுடைய ரசூல் வித்தியாசப்படுத்து, இந்த ரெண்டை தான் உடை இந்த பயன்படுத்துகிற விஷயத்தில். அப்போ தங்கத்தை அணியாதீங்க, பட்டாடை அணியாதீங்க, இந்த ரெண்டு ஹராமாகிடுச்சு. இந்த தங்க கடையை வச்சு தங்க விற்கலாமா, ஒரு ஆம்பளையே வந்து கேட்குறாரு ஒரு மோதிரம் தாங்கன்ட்டு, விற்கலாமா? அது மாதிரி வந்து ஒரு பட்டு இருக்குது, பட்டாடை ஒரு ஆண் வந்து கேட்குறாரு விற்கலாமான்னா விற்கலாம். ஏன் விற்கலாம், இந்த பட்டு வந்து முஸ்லீம் அல்லாத மக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம், அவங்களுக்கு வந்து மதுபான மாதிரி பொருள் கிடையாது. மதுபானத்தை யாருக்கும் விற்கக்கூடாது, முஸ்லீம் அல்லாதவருக்கும் ஹராம் தான். இஸ்லாமிய நாட்டில் வந்து நான் ராமசாமிக்கு தான் விற்றேன்னு சொல்ல முடியாது, அது கெடுக்கிறது. அது போதை என்பது என்ன செய்கிறது, ஒரு மனிதனுடைய அறிவை மழுங்க செய்வது. இந்த பட்டு என்பது அவனுடைய அறிவை மழுங்க செய்யாது, மத நம்பிக்கையில் உள்ளது. இந்த ஹராமாக்குனதில் கூட மதுபானம் தடுக்கிறது வந்து அதன் கேடு என்பதற்காக வேண்டி. இந்த தங்கத்தை வந்து ஆண்கள் பயன்படுத்தக்கூடாது என்பது, பட்டு பயன்படுத்தக்கூடாது என்பது வந்து அது ஒரு அடுத்தவனுக்கு கேடு செஞ்சிடும் என்ற ஒரு காரணத்திற்கு கிடையாது. அது ஒரு நம்பிக்கை, ஒரு அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் வந்து விரும்புகிறான் என்னுடைய கட்டளை கட்டுப்படுறியான்னு பார்க்கறதுக்காக வேண்டி சில நல்லதை கூட அவன் தடுப்பான், உரிமை அவனுக்கு இருக்கிறது, அவன் தடுத்ததை நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்போ தான் நம்ம அல்லாஹ்வுக்கு நம்ம அடிமையாக இருக்கிறோம், இறைவன் சொன்னதை கேட்குறோன்னு அர்த்தம். இப்படி உள்ள நிலையில் அப்போ இது அந்த ஹதீஸை பாருங்கள், புகாரியில் 948வது ஹதீஸ் நிறைய இடத்துல வருது, ஒரு 48 உதாரணம். உமர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், கடை வீதியில் வந்து ஒரு பட்டு ஆடை விற்கப்படுது, சூப்பராக இருக்குது அந்த பட்டு ஆடை வந்து, ரொம்ப கவர்ச்சிகரமாக நல்லா இருக்குது. அதை என்ன செய்கிறாருன்னு விற்கப்படுறதை பார்த்த உடனே அதை வந்து அவர் விலைக்கு வாங்கிக்கிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு வர்றார், விலைக்கு வாங்கலை, அதை வாங்கி கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து வாங்க சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த ஆடையை, இந்த பட்டாடையை நீங்கள் விலைக்கு வாங்கி பெருநாளைக்கு நீங்கள் பயன்படுத்திக்கிறலாம். வெளிநாட்டு தூதுக்குழுவினர் வெளியூர்லேருந்து வர சந்திக்க வருவாங்கள்ல, ஒரு சந்திக்க வரும் ஒரு அந்தஸ்தாக இருக்கணும்ல, அதுக்கு பயன்படுத்திக்கிறலாம். மற்ற நேரத்தில் ஒரு துண்டை போத்திக்கிட்டு இருந்தாலும் உங்களை வெளி பிற அந்நியர்களை சந்திக்கக்கூடிய நேரத்துலையும், பிரமுகர்களை சந்திக்கிற நேரத்துலையும், பெருநாள்லையும் இதை நீங்கள் பயன்படுத்த நல்லா பார்க்க அழகாக இருக்கு பாருங்கள், இதை நீங்கள் வாங்கிக்கிறங்கன்னு சொல்லி கடைவீதியில் விற்கிறத எடுத்துக்கிட்டு வந்து ரசூலுல்லாஹ் வாங்க சொல்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் செஞ்சுட்றாங்க, இன்னமா ஹாதிஹி லிபாசு மன்லா ஹலாக்கலகு, எவனுக்கு பாக்கி நசீபு இல்லையோ
நற்பாக்கியம் இல்லையோ அவனுக்குள்ள ஒரு ஆடை, இது இதை அணிக்கணும் தர்ற, இது எந்த மாதிரி ஆடையோ ஆண்கள் அணியக்கூடாதுன்ற காரணத்தினால் ரசூல் என்ன செய்கிறாங்க, இதை சொல்கிறாங்க, இன்னமா ஹாதிகி லிபாசும் அல்லா ஹலாக்கலவும், யாருக்கு வந்து நற்பாக்கியம் இல்லையோ அவனுடைய ஆடை அவன் தான் அணிவான், நான் அணிவேனா அப்படின்னு அணிய மாட்டேன்றுவாங்க. இப்படியே கொஞ்ச நாள் ஓடி போயிடுச்சு, இது நடந்து போனால் பல மாதங்கள் ஓடி போயிடுச்சு. பிறகு ஒரு நாள் என்ன செய்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பட்டு ஆடை அன்பளிப்பாக வருது. அதை என்ன செய்கிறாங்கன்னா, ரசூல்லா உமருக்கு சொல்கிறாங்க, பட்டாடை ரசூல்லாவுக்கு அன்பளிப்பாக வருது, உமருக்கு அனுப்பி விட்டு நீ வச்சுக்க அப்படின்னு கொடுத்து விட்றாங்க ஒரு ஆள் மூலமாக. அப்போ அவர் என்ன செய்கிறார், வாங்கிட்டு ரசூலர் நேராக வர்றார், அல்லாஹ்வுடைய தூதரே இது நசீபு கட்டவனுக்கு உள்ளதுன்னு சொன்னீங்களே, யாருக்கு நற்பாக்கியம் இல்லையோ அவனுக்கு உள்ளதுன்னு சொல்லிவிட்டு அதே பட்டாடை எனக்கு கொடுத்து விட்றீங்க, உங்களை வாங்க சொல்லும்போது என்ன சொன்னீங்க, இப்படி வந்து பாக்கியம் இல்லாதவனுக்கு உள்ளது நசீபு கட்டவனுக்கு உள்ளதுன்னு சொன்னீங்க, இப்போ எனக்கு அதை கொடுத்து விட்ருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே பயன்படுத்திடல, ஏன்னா ரசூலை மறந்துக்கிட்டு இருந்து கொடுத்துட்டாங்க உள்ளருக்கு, அது கரெக்டாக சட்டத்தை தெரிஞ்சுக்கிறோம், வந்தால் வாய்ப்பு நம்ம பயன்படுத்தவங்கள நம்ம கூட என்ன செய்வோம், ஹராம ஹலால் எந்த அளவுக்கு பேணுவோம்னு கேட்டால் நம்மளே தேடி போக மாட்டோம், சில அதுவாக தேடி வந்துச்சுன்னு இங்கே ஒரு ஹராம அது ஒரு குறுக்கு வழியில் பயன்படுத்த வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்திடுவோம். இவர் ரசூலாக தான் கொடுத்தாங்கன்னு பயன்படுத்துறவர், ரசூலாக கொடுத்து விடும்போது அதை நம்ம அதை பயன்படுத்திக்கிறோன்னு நினைக்கல அவர், அவர் விளக்கம் கேட்க பார்க்குறாரு. அப்போ அந்த கெட்டதை அனுப்பிட்டாங்களோ ரசூலா, கவனக்குறைவாக செஞ்சிட்டாங்களோ, மறதையாக செஞ்சிட்டாங்களோ என்றதுக்கு தான் அந்த விளக்கத்தை கேட்குறாரு. அப்போ ரசூல் சார் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், இது எது கொடுத்து விட்டேன், ஒரு ஆடை எனக்கு வந்துருச்சு, விற்று காசாக்கி செலவு பண்ணிக்க அல்லது உன்னுடைய வேறு தேவை நீ பூர்த்தி செஞ்சிக்க, அதுக்கு தானே கொடுத்து விட்டேன், உன்னை அணிஞ்சிக்கிறதான கூட பட்டு வச்சுக்கிறத கூடாதா, நான் வீடு நிறைய பட்டாடையை அடுக்கி வச்சுருப்பேன் வியாபாரத்துக்கு, அது ஹராமா? ஒரு ஆண்களை என்ன செய்யலாம், வியாபாரத்துக்காக வேண்டி பெண்களுக்கு கொடுப்பதற்காக வேண்டி அவன் நிறைய பட்டாடைகள் வைத்திருக்கலாம், வைத்திருப்பது தப்பா? தங்கத்தை மூட்டை மூட்டையாக அடிக்கி வச்சுருந்தா தப்பாது, தங்கத்தை அணிகிறது தான் தப்பு, ஆண்களுக்கு அணியக்கூடாது, அவர் வச்சுக்கிறது கூடாதா? இல்லை. அப்போ இந்த ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், இந்த மாதிரி ஹராமுன்னு சொல்லி ஆண்களுக்கு ஹராமாக இருந்தாலும் நீங்கள் விற்கலாம், விற்கும்போது ஆணை முஸ்லீம் அல்லாதான் வாங்கிட்டு போவான், ஒரு முஸ்லீமான ஆண் கூட வாங்கிட்டு போய் அவருடைய பொண்டாட்டிக்கோ தங்கச்சிக்கோ கொடுப்பான் அப்படின்லாம் இருக்கிறதுனால அதுக்கு தானே உனக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி இது புகாரில் வருது. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு அறிவிப்பில் என்ன வருதுன்னா, உடனே இதை கேட்டோம் ரசூல் என்ன உமர் என்ன செய்வார்னு கேட்டால், மக்காவில் அவருக்கு ஒரு சகோதரர் அண்ணன் தம்பியோ சகோதரர் இருந்தார், அந்த சகோதரர் மக்காவில் வந்து அவர் முஷ்ரிக், அவர் வந்து இஸ்லாத்துக்கு வராதவர், இஸ்லாத்துக்கு வராத ஒரு சகோதரர் மக்காவில் இருந்தார், அவருக்கு கொடுத்து விட்டார். இதை என்ன செஞ்சார் ரசூல் அப்படி சொன்ன பிறகு, அவருக்கு நமக்கு தான் முஸ்லீமுக்கு தானே இது தடை, அவங்களுக்கு என்ன சட்டம் இருக்குது என்று சொல்லி முஷ்ரிக்காக இருந்த இணை கற்பிப்போராக இருந்த சகோதரருக்கு இந்த பட்டாடையை வந்து கொடுத்து விட்டாங்க அப்படின்ட்டு வருது. அப்போ இதில் என்ன நம்ம வழங்குகிறோம், அதாவது தடை செய்யப்பட்டதுன்னா டோட்டலாக அப்படி எடுத்துக்கூடாது, வேற ஆளுக்கு பயன்படுத்தலாம்ல, வேற ஆளுக்கு முஸ்லீம் அல்லாதவங்க பயன்படுத்துவாங்க, நல்ல காரியம் பெண்கள் பயன்படுத்தால் நல்ல காரியமாக போயிடுது, அதனால் வந்து இதை ஒரு விளைவிக்கணும். அதே மாதிரி வந்து சில பொருள்கள் வந்து சாப்பிட்றதுக்கு தடை இருக்கும், சாப்பிடுவது அல்லாத வேறு பயன்பாடு இருந்தால் அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம். அதுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால், இது புகாரில் 1492 ஹதீஸ், அதில் என்ன வருதுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தெருவில் வந்து ஒரு செத்து ஆடு கிடக்குது, ஆடு செத்து போன ஆடு தூக்கி போட்டாங்க, செத்து போன தானே செய்வாங்க, தூக்கி போட்ட செத்து ஆடை பார்க்குறாங்க. அப்போ மைமுனாவுக்கு மைமுனாவுடைய அடிமை பெண்ணுக்கு யாரோ தர்மமாக கொடுத்த ஒரு ஆடு இறந்து போச்சு, செத்து போச்சு, அதை செத்தோட தூக்கி அவங்க போட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஹல்லா இந்த ஃபாத்தும் பி ஜில்திஹா, இதனுடைய தோலை நீங்கள் பயன்படுத்திருக்கலாமே, அதை சாப்பிட்றதுக்கு தானே மையத்து வந்து சாப்பிடத்தானே உங்களுக்கு தடை இருக்குது, கறியை தூக்கி போட்டுருங்க. அந்த தோல் என்பது அந்த காலத்தில் வந்து தோல் ரொம்ப முக்கியமான ஒன்று, ஏன்னு கேட்டால் அவங்களுடைய பாத்திரங்கள்லாம் கூட தோலில் தான் இருக்கும், தண்ணீரை சேமித்து வச்சுக்கிறோட தோல் துருத்தி தோல் பயிரில் தான் இருக்கும், துணிகளை விட அந்த தோலில் தான் என்ன செய்வாங்க, அதிகமான இரும்பு செம்பளம் அப்போ கிடையாது, அதிகமாக இந்த மாதிரி நம்ம காலத்தில் உள்ள மாதிரிலாம் இருக்காது, குறைந்த அளவில் இருந்திருக்கும். அப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா, தோல் தண்ணி பிடிச்சி வைக்கிறதுக்கு தோல் துருத்தியில் கட்டி தொங்க விட்ருவாங்க, தோலையே பாடம் பண்ணி தச்சு அது பை மாதிரி ஆக்கி அதில் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறாங்க, தோல் துருத்தின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் தோல் பயன்படும் போது தோல் வந்து ரொம்ப தேவையான ஒன்றாக அந்த காலத்தில் இருந்தது. அப்போ அதுக்கு தான் சொல்கிறாங்க, அது திங்கிறது அதில் ஹராமாக்கிட்டாங்களே அதை விட்டு, இந்த தோலை தான் எந்த தோலாக இருந்தாலும் பாடம் பண்ணால் சுத்தமாயிருமே,
ஐயுமா இகாபின் துபிக பக்கத் தகுர, எந்த ஒரு தோல் பதப்படுத்தப்பட்டாலும் சுத்தமாகிவிடும். எந்த தோளாக இருந்தாலும் சரி, நீங்கள் அறுத்த ஆட்டுடைய தோளாக இருந்தாலும் சரி, அதுவாக செத்துப்போன ஆட்டினுடைய தோளாக இருந்தாலும் சரி, என் நாய் தோல் கூட பதப்படுத்தி என்ன செய்யலாம், பயன்படுத்திக்கலாம். எந்த தோளாக இருந்தாலும், எந்த தோளாக இருந்தாலும் அது வந்து பதம் செய்யப்பட்டு விடும் என்று சொன்னால், சோளை பாடம் பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் எடுத்து காய வச்சு அது மாதிரி கெமிக்கல்லாம் போட்டு செய்வாங்க, அப்படி செய்து விட்டால் அது சுத்தம்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. ஹல்லா இந்த காலத்தும் பி ஜில்திகா, இந்த தோலை நீங்கள் பயன்படுத்தியிருக்கலாமே கேட்குறாங்க. அப்போ அவங்க அந்த குடும்பத்தார் சொல்கிறாங்க, இன்னகா மைத்தத்துன், அது செத்துப்போன ஆட்டுடைய தோலில் அதை எப்படி பயன்படுத்துறது? அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இன்னமா ஹரும அகுலுகா, திங்கிறது தானப்பா ஹராமு, அல்லாஹ் எதை ஹராமாக்கியிருக்கிறான், திங்கிறதுக்கு ஹராமாக்கியிருக்கிறான். பண்டிகையாக இருந்தாலும் வேறு எல்லாமே சாப்பிட்றதுக்கு தான் ஹராம், சாப்பிடுவது அல்லாத விஷயம் அந்த பொருளையே தூக்கி தெருவில் எறியணும்னு உங்களுக்கு இருக்குதா? இல்லை. இப்போ உதாரணமாக வந்து சோறு இருக்குது, இந்த சோத்தை என்ன செய்கிறான்னு கேட்டால் ஒரு படையல் பண்ணுறான், ஒருத்தன் சோத்தையும் பண்ணுவான்ல, வேறு வேறு உயிரினங்களை படையல் பண்ணுற மாதிரி சோறு பொங்கல் கூழுன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, படையல் பண்ணுறாங்க, அதை அவங்களுக்கு தர்றாங்க. இதனுடைய சட்டம் என்ன? நீங்கள் சாப்பிடக்கூடாது. வாங்கக்கூடாது சட்டமா? வாங்கி கோழிக்கு போடுங்க, உங்களுக்கு சாப்பிட தானே தடை இருக்குது, இந்த தோளுக்குலேருந்து விளங்குத, இன்னமா ஹரும அக்குழுகா, அதை உண்பது தான் உங்களுக்கு ஹராம். அந்த பட்டியலாம் நாலு வருது, அல் மைத்தத்து, ஒத்தாமு, உலகமுல் ஹின்சி, ரொமா உகில், அல்ல கயிறில்லாம், அதாவது தானாக செத்தது, பன்றி, வந்து ரத்தம், அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு படையல் செய்யப்பட்டது. இந்த படையல் செய்யப்பட்டது ஹராம்னா எதுக்கு ஹராமு? அதை வேறு மாதிரியான பயன்பாடுகளுக்கு பயன்படுத்துறதுலாம் ஹராம் கிடையாது, அதை நீங்கள் திங்கிறதுக்கு பயன்படுத்த பிரிக்கிறாங்கல்ல. ஆடு ஹரா, ஆடு செத்து போனதை ஆடு ஹராம் என்று சொல்லிவிட்டு எது ஹராம், அதில் உண்பது தான் ஹராம். அப்போ உண்பு அலா அப்படி அல்லது இன்னொரு ஆயத்தில் வரும், அலா தாய்மின் எத்தாமுகு, ஒரு உண்ணக்கூடியவன் உண்பதற்கு நாம் ஹராமாக்கிய விஷயங்கள் இதுதான் அப்படின்னு வார்த்தையும் கூட இந்த நாலு விஷயத்தை பற்றி பேசுகிற ஒரு வசனத்தில் வரும். அதனால் நீங்கள் வந்து இந்த வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் வந்து எந்த ஒரு பொருளை நல்லதுக்கு கெட்டதுக்கு பயன்படுத்த முடியுமோ அதை அடுத்தவன் கெட்டதுக்கு பயன்படுத்தினா நீங்கள் பார்க்காதீங்க. நல்லது பயன்படுத்தி வேணும்ல, அப்புறம் நம்ம விற்கணும், அவன் நல்லது எங்கே போவான்? அது மாதிரி என்ன செய்ய வேண்டியது, பயன்படுத்திக்கிறது தப்பு கிடையாது. பூமாலை யாரெல்லாம் பண்ணலாம்,